Exercise 15B, question number 9. Which of the pairs of figures are congruent? The diagrams kudutranga, the diagrams kudutranga, pair of diagrams kudutranga. Idhula edhadhula congruent appdi solli namu solla. Seringla, congruent appdina adukku definition enna abingiradhu namakku theriyum. Congruent ah eppadi irundha nama congruent nu solluvom. Idhu solli paatha appdina adu shape um size um ore maari irundhuchu appdina adu congruent nu solluvom. அந்த மாதிரிலாம் இந்த டயக்ராம்ஸ் எது எது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை கான்குவென்ட் சொல்ல போறோம், இல்ல அப்படின்னா நாட்டே கான்குவென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஏ க்வெஸ்சன் பாருங்க, இங்க ஸ்கொயர் ஷேப் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் ஸ்கொயர் இங்கேயும் ஸ்கொயர் இருக்கு, பார்த்தாலே தெரியுது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. ஷேப் பாருங்க அப்படின்னா ஸ்கொயர், சைஸும் ஒரே மாதிரி தான் இருக்கு, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதை கான்குவென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ இதோட ஆன்சரா கான்குவென்ட். என்ன ரீசன் அப்படின்னா சேம் ஷேப் அண்ட் சைஸ், சேம் ஷேப் அண்ட் சேம் சைஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கான்குரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பி க்வெஸ்சன் பாருங்க, இங்க ஒரு டயக்ராம் இருக்கு, இங்க ஒரு டயக்ராம் இருக்கு. இந்த டயக்ராம் பாருங்க அப்படின்னா ஸ்கொயர் மாதிரி இருக்கு, இங்க ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஷேப் ஒரே மாதிரி இருக்கும், இந்த ஷேப் வேற வேற மாதிரி இருக்கு, வேற வேற மாதிரி இருக்கனால இத கான்குரண்ட்னு சொல்ல முடியாது. சோ இதோட ஆன்சர் நாட் எ கான்குரண்ட், இது கான்குரண்ட் இல்ல. நெக்ஸ்ட் சி க்வெஸ்சன் பாருங்க, இங்க ஒரு டயகிராம் இங்க ஒரு டயகிராம் இருக்கு. இந்த ரெண்டு டயகிராம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டயகிராம் ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு, செகண்ட் டயகிராமும் ஸ்கொயர் ஷேப்ல தான் இருக்கு. சைஸ் பார்க்கும்போது டிஃபரெண்டா இருக்கு பாருங்க, இங்க சைஸ் சின்னதா இருக்கு, இங்க சைஸ் பெருசா இருக்கு. நமக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா ஷேப்பும் சைஸும் ஒரே மாதிரி இருக்கும், என்ன இல்ல சைஸ் ஒரே மாதிரி இல்ல, அதனால இதுவும் என்ன அப்படின்னா கான்குரண்ட் கிடையாது. நாட் எ சி க்வெஸ்சன் பாருங்க, சொல்யூஷன் நாட் எ கான்குரண்ட், கான்குரண்டா இல்லையான்னு கேட்டிருந்தாங்க, இதெல்லாம் கான்குரண்ட் இதெல்லாம் கான்குரண்ட் இல்ல அப்படிங்கிறத நம்ம சொல்லணும்.